குழந்தைகளே, அடுத்து நம்ம எண் 10 அறிமுகத்துல அடுத்த தலைப்பு பார்க்க போறோம். அட்டவணையை நிரப்பி 9க்கு அடுத்து வரும் எண்ணை அறிவோம் அப்படிங்கிற தலைப்ப பார்ப்போம். இதுல வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அத 3 பாகமா பிரிச்சிருக்காங்க. முதல் பாகத்துல மணிகள், அடுத்ததுல விரல்கள், அடுத்தது எண்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப பாரு, இதுல முதல் கட்டத்துல கம்பி மட்டும்தான் இருக்குது, அதுல மணி எதுவுமே இல்லை. அது மாதிரி விரல்கள் அப்படிங்கிற கட்டத்துல விரல் எதுவுமே இல்லை. இப்படி எதுவுமே இல்லாம இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 0 போடணும். அதுக்கு தாங்க என்ன போட்டிருக்காங்க? 0 போட்டு காமிச்சிருக்காங்க எண்கள்ங்கிற கட்டத்துல. இப்ப அந்த கட்டத்துல பாரு, ஒரு மணி கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஒரு விரல் கொடுத்துருக்காங்க. இதை குறிக்கிற எண் எது? 1. அதனாலதான் அங்க 1 போட்டிருக்குது. இனி அடுத்த கட்டத்துக்குள்ள பாரு, எத்தனை மணிகள் இருக்குதுன்னு? என்ன? 1, 2. அது மாதிரி விரல்கள் எத்தனை இருக்குதுன்னு பாரு, 1, 2. அப்ப இதை குறிக்க என்ன எத்தனை? 2. நீ என்ன செய்யணும்? 2 அப்படின்னு எழுதணும். இனி அடுத்த கட்டத்தை பாரு, அதுல எத்தனை மணிகள் இருக்குதுன்னு என்ன? 1, 2, 3. 3 மணிகள். அது மாதிரி விரல்கள் எத்தனை இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3. 3 விரல்கள் இருக்குது. அப்ப இதை குறிக்க என்ன எத்தனை? 3. இந்த கட்டத்துல எத்தனை போடணும்? 3 அப்படின்னு போடணும். அடுத்தால அடுத்த கட்டத்துல எத்தனை மணிகள் இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4. 4 மணிகள் இருக்குது. விரல்கள் எத்தனை இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4. 4 விரல்கள் இருக்குது. அப்ப நீ இதுல என்ன போடணும்? 4 அப்படின்னு போடணும். இனி அடுத்த கட்டத்தை பாரு, அடுத்த கட்டத்துல எத்தனை மணிகள் இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5. 5 மணிகள் இருக்குது. அது மாதிரி விரல்கள் எத்தனை இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5. 5 விரல்கள் இருக்குது. அப்ப இங்க எத்தனை போடணும்? 5 அப்படின்னு போடணும். இனி அடுத்த கட்டத்தை பாரு, எத்தனை மணிகள் இருக்குதுன்னு என்ன? 1, 2, 3, 4, 5, 6. 6 மணிகள் இருக்குது. அப்ப விரல்கள் எத்தனை இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5, 6. 6 விரல்கள் இருக்குது. அப்ப நீ அதுல எழுத வேண்டிய எண் எத்தனை? 6 அப்படின்னு எழுதணும். அடுத்த கட்டத்துல பாரு, எத்தனை மணிகள் இருக்குதுன்னு என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 மணிகள் இருக்குது. அதே மாதிரி விரல்கள் எத்தனை இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 விரல்கள் இருக்குது. அப்ப நீ இதுல என்ன எண்ணம் எழுதணும்? 7 அப்படின்னு எழுதணும். அடுத்த கட்டத்துல எத்தனை மணிகள் இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 மணிகள் இருக்குது. அது மாதிரி இங்க விரல்கள் எத்தனை இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப நீ இதுல எத்தனை போடணும்? 8 அப்படின்னு எழுதணும். இனி அடுத்த கட்டத்துல பாரு, எத்தனை மணிகள் இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 மணிகள் இருக்குது. அப்ப எத்தனை விரல்கள் இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 விரல்கள் இருக்குது. நீ இதுல அப்போ 9 அப்படின்னு எழுது. இப்ப இந்த 9 கூட 1 சேர்த்தா எத்தனை வரும் அப்படின்னு பாக்கணும். இப்ப இதுல எத்தனை மணிகள் இருக்குதுன்னு எண்ணிப்பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்ப அந்த 9 ஒரு மணியை சேர்த்தா எத்தனை வரும்? 10 வரும். அது மாதிரி விரல்களையும் எண்ணிப்பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 விரல்கள் இருக்குது. இந்த 10 எப்படி எழுதணும்? 1 போட்டு 1 போடணும். இப்போ இந்த 10 எப்படி எழுதணுங்கிறதுக்கு உங்க புத்தகத்துல ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில நீங்க என்ன செய்யணும்? முதல்ல
சின்ன சின்ன கோட்டு துண்டா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முதல்ல இணைக்கணும். ஒன்றுக்கு உள்ள கோட்டு துண்டையும் பூஜ்ஜியத்துக்குள்ள கோட்டு துண்டுகளையும் இணைக்கணும். இனி அதுக்கடுத்த கட்டத்துல நீ என்ன செய்யணும், முதல்ல ஒன்று எழுதி அது பக்கத்துல ஒரு பூஜ்ஜியம் போடணும். அப்படி எல்லா கட்டத்திலையும் நீங்க எழுதி பழகுங்க. நன்றி.